டிஸ்டர்ப் பண்ணாரு. இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றவர்கள், சான்றிதழ்கள் சரிபார்க்கப்பட்டு தகுதி பெற்றவர்கள், இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர்கள் ஏறத்தாழ 10,000-க்கும் மேற்பட்டவர்கள் வேலை வாய்ப்பின்றி அவதியுற்று வருகின்றனர். இவர்களின் கோரிக்கை நியாயமானது, ஜனாதிபூர்வமானது. இவர்களோடு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள், கல்வி தகுதி அடிப்படையிலே மதிப்பெண்களை பெற்றவர்கள், ஏற்கனவே பணி நியமனம் செய்ய பெற்று அவர்கள் பதவி உயர்வையும் பெற்றிருக்கிறார்கள். அவர்களோடு சமகாலத்தில் கல்வியை முடித்தவர்கள், சமகாலத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வை எழுதி தேர்ச்சி பெற்ற இவர்கள் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிற நிலையில், தெருவிலே நிற்கிற நிலையில் உள்ளனர். அரசாணையின் 149 டிஇடி ஆசிரியர் தகுதி தேர்வை கட்டாயம் எழுத வேண்டும், அவர்களே பணி நியமனம் செய்யப்படுவார்கள் என்று கூறுகிறது. இந்த அரசாணையால் 2013 ஆம் ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்வை எழுதிய தேர்ச்சி பெற்ற இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர்கள் பணி நியமனம் செய்யப்படாத நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே அந்த அரசாணை 149 இவர்களுக்கு விலக்கு அளித்து சிறப்பு அரசாணை பிறப்பித்து இவர்கள் அனைவரையும் நேரடியாக பணி நியமனம் செய்ய வேண்டும். பணி நியமனத்திற்கான வயது வரம்பு 55-57 உயர்த்த வேண்டும். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இதனை தீவிரமாக கருத்தில் கொண்டு இவர்களுக்கு பாதுகாப்பை, வேலைவாய்ப்பு பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கையில் 177வது பிரிவில் இந்த கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்கிற உறுதி அளிக்கப்பட்டிருப்பதை போராடுகிற ஆசிரியர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் இந்த கோரிக்கையிலே முரண்பாடு இல்லை, கொள்கை அளவிலே உடன்பாடு கொண்ட நிலையில்தான் தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதியாக அளிக்கப்பட்டிருக்கிறது. எனவே மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த கோரிக்கைக்கு எதிராக இருக்க வாய்ப்பில்லை, இந்த கோரிக்கையை மறுதளிக்க வாய்ப்பில்லை, எப்படியும் இதை நிறைவேற்றுவார் என்கிற எதிர்பார்ப்போடு ஆசிரியர்கள் 4வது நாளாக தொடர் உண்ணாநிலை அறப்போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஏராளமான பெண்கள் இதிலே பங்கேற்கிறார்கள், குழந்தைகளோடு வந்து காத்து கிடக்கிறார்கள், இரவும் பகலும் இங்கே காத்து கிடக்கிறார்கள். ஆகவே அரசு கனிவோடு இதை பரிசீலிக்க வேண்டும், விரைந்து முடிவெடுக்க வேண்டும், ஒரு சிறப்பு அரசாணை பிறப்பிக்க வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இதை ஒரு வேண்டுகோளாக முன்வைக்கிறோம். இந்த 4 நாள் தொடர் உண்ணாநிலை அறப்போராட்டத்தில் 100-க்கும் மேற்பட்டவர்கள் ஆண்கள் பெண்கள் மயக்கமுற்று மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள், சிகிச்சை பெற்று வருகிறார்கள் என்பது வேதனைக்குரியது. மேலும் இது தொடராத வகையில் அரசு இதில் உடனடியாக தலையிட வேண்டும், விரைந்து முடிவெடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன்.